நமஸ்காரம் கர்குரு சித்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கங்கள். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும் என்ன சொன்னாங்களோ தன் அக அனுபவத்தில் பாட்டு எழுதிட்டாங்க. அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். சாந்தீபினி முனிவர் கிருஷ்ணன் கூறிய உபதேசத்தை அந்த யுகத்தில் நாம் நேரடியாக பயிற்சியாக ஆதிநாத வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. அவர் சொன்னது கலைகள் 64. இதை விட ஒரு அற்புதமான கலை இருக்கிறது, தெய்வீக வித்தை ஒன்று இருக்கிறது. அற்புதமான அனுபவபூர்வமான அதிசக்தி வாய்ந்த மரணக்கலையை ஒன்று இருக்கிறது. இந்த மரணக்கலை வாயிலாக எளிதாக முக்தி பெறலாம் அப்படிங்கிறாரு. நீ எந்த எல்லா வித்தையும் சொல்லித்தராரு, ஆனா என்ன சொல்றாரு, கலைகள் 64 இந்த வித்தை தெய்வீக வித்தை, அற்புதமானது, அனுபவபூர்வமானது, அதிசக்தி வாய்ந்தது, மரணக்கலைன்னு சொல்றாரு. இந்த முக்தி இதன் மூலியமாக நீ முக்தி பெறுவது மிகவும் எளிதுங்கிறார் கிருஷ்ணன் சொல்ற. சாந்தீபின் முனிவர் தன் சிஷியராகிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உபதேசம் சொன்னதை இப்ப நம்ம ஆதிநாத வசியத்தில் பயிற்சியாக கண்டுதிருக்கிறோம். உலக அதிசயம் ஒன்றாகும். தோனிய அவர் சொன்ன வார்த்தை, மரணம் தருவாயில் மனிதன் மனதில் ஏற்படும் நினைப்புகள் பொறுத்துதான் அவனுக்கு இறுதி நிலை ஏற்படுகிறது. மரணம் தருவாயில் மனிதர்களின் மனதில் ஏற்படும் நினைப்புகள் பொறுத்தவாறுதான் அவனுக்கு இறுதி நிலை உண்டாகுகிறது. மரணம் சமயத்தில் ஆசை, பேராசை, ஆசை, மோகம் ஏற்படுகிறது. ஐயோ, உங்களை விட்டுட்டு போறனே, என் பிள்ளையை பார்க்காம போய்கிறேன், பையனை பார்க்காம போனேன், என் கொண்டாடி விட்டுட்டு போறேனே, சுத்தலாக விட்டுட்டு போறனே, இந்த இடத்த விட்டுட்டு போறனே, நான் கொடுத்த பணம்லாம் போச்சு, என் பிள்ளை என்னை பார்க்க வரலையே அப்படின்னு நஷ்ட ஆசை, நம்ம இப்படி நினைக்கலாம்னு சாந்திச்சு தூக்கிட்டனால வந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஆசை இருக்கு. ஆசை, பேராசை, ஆசை, மோகம் ஏற்படுகிறது. எப்ப மனிதன் படுத்து போய் இருக்கும் பொழுது, ஓகே, அவனின் உள் ஆழ்ந்த ஆசையால் அவனுக்கு அடுத்த பிறவி அவனில் உடலின் ஆழ் மனதில் உள்ள ஆசைக்காக அவனுக்கு அந்த ஆசைக்க அவனுக்கு அடுத்த பிறவி ஏற்படுகிறது. இது ஜென்ம ஜென்மமாக நடைபெற்று வருகிறது. மனிதன் சாகும் தருவாயில் என்ன ஆசை இருக்கின்றானோ அந்த ஆசைக்கு அனுபவப்படுத்தாமல், இதுதான் பொதுவான விஷயம். ஆனால் அவர் சொல்றாரு, ஆள் மனதில் பதிவு பண்ணதுனால, இறக்கும் போது பதிவு பண்ணதுனால அவனுக்கு அடுத்த பிறப்பு இருக்குது. இது ஜென்ம ஜென்மமாக தொடர்ச்சியாக முடிவற்று நடைபெற்று வருகிறது. இது முடிவில்லாமல் ஜென்ம ஜென்மம் நடந்துட்டு இருக்கிறார். அடுத்தது, ஒரு ஜீவன் மறையும் பொழுது பாசம், பந்தம் அனைத்தையும் மறந்து இறைவன் நினைப்பில் அப்படியே இருந்தால்தான் இருக்கிறவர்கள் மோட்சக்கதி அடைகிறார்கள். ஒரு ஜீவன் மறையும் பொழுது பந்தம், பாசம் அனைத்தையும் மறந்து இறைவன் நினைப்பில் அப்படியே இருந்ததனால் மோட்சக்கதி அடைகிறான். அவன் எல்லாத்தையும் விட்டு சதாகாலம் இறைவன் நாமத்தை, இறைவன் நினைப்பு மட்டும்தான் மோட்சக்கதி அடைவன் சொல்றாரு, அடைகிறார். அந்த நிலைதான் மரணக்கலை என்று அவர் சொல்றார். இதை பயன்படுத்தினால் முக்தி நமது கைக்குள்ளேங்கிறார். இதை நீ பயன்படுத்தினா, இதை பயன்படுத்தினா முக்தி உனது கைக்குள்ளேங்கிறார். மனிதன் சுயநலத்தோடு இருக்கும் பொழுது இறைவன் எண்ணம் மனிதனுக்கு வராது. தன் குடும்பம், விவசாயம், தொழில், பிள்ளை சம்பாதிக்கணும், அம்மா அப்பா சம்பாதிக்கணும், கடன் வாங்கணும், வீடு கட்டணும், பிள்ளையை படிக்க வேணும், வருமானம் பத்திரையே, தீபாவளி வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, செலவு காசெல்லாம் வந்துருச்சு, இப்படி இருந்தே மனிதன் புறம்பாக என்ன அலைகளாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதாவது சுயநலத்தோடு இருக்கும் பொழுது அவனுக்கு இறைவன் எண்ணம் மனிதனுக்கு வராது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அந்த யுகத்திலேயே தினந்தோறும் அவர் சொல்கிறாரு, என் குரு சொன்னார் நேற்று திங்கட்கிழமை, தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது பொதுவாக சொன்னார், ஒரு கோயில் சித்திர சமாதி, ஒரு அரசமரம், மாமரம், உள்ளுவரத்தில் உட்காந்து தியானம் பண்ணுங்க, சார்ஜி பண்ணு சொல்கிறார். ஏன்னா வீட்டில் பலவித எண்ணெய்களாக இருக்குது, அப்போ நம்ம அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும். அப்படி தெரியாதவங்களுக்கு முதல் நிலை பயிற்சி என்பது என்னன்னா, அரை மணி நேரமாவது கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுகிறார். கோயிலுக்கு போனாங்க, சாயம்பரம் வந்துடுறாங்க, யாரும் தியானம் செய்வதில்லை. என் குரு சொன்னதான் அதை தான் சாந்தீபி என் குரு நேற்று திங்கட்கிழமை
திங்கட் கிழமை எனக்கு என்ன உபதேசம் செய்தாரோ மக்களுக்கு சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் அந்த காலத்திலேயே சாந்திமணி முனிவர் கிருஷ்ணபரமா வந்து சொன்னது. தினமும் சிறிது நேரமாவது மற்ற நேரங்களை மற்ற விஷயங்களை மற்றவர்களை விட்டு இறைவன் நாமத்தை ஜெபித்து வாழும் பழக்கம் ஏற்பட்டால், கொஞ்ச நேரம் அமைதியை உட்கார்ந்து இறைநாம சொல்கிற ஏற்பட்டால், இறக்கும் பொழுது இறை சிந்தனை ஏற்பட்டு எளிய முறையில் மனிதன் முக்தி அடைவான். வெரி சிம்பிள். ஒரு அரவணை ஒதுக்குங்க, இறைநாம சொல்லி கொண்டிருங்க. அச்சா ரைட், ஓகே. இறைவன் சிந்தனை ஆள் மனதில் பதிய வைக்க வேண்டும். இறைவன் சிந்தனையை ஆள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அந்த ஆள் மனதில் அப்படி நாம் இறக்கும் பொழுது ஆள் மனதில் உள்ள சிந்தனை முக்தியை அடைய செய்ய வைக்கிறது. தேவையற்ற ஆசை உங்களை நெருங்காது, தூய எண்ணம் வளரும். நாம் செய்யக்கூடிய இறைநாமங்கள் அவனுக்கு தூணாக பாதுகாப்பாக இருக்கிறது. இது வந்து என்ன தெரியுது அப்படின்றால், தினந்தோறும் அரை மணி நேரமாவது இறைநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். அதைத்தான் மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க நாதந்தான் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாங்காகன்னு அவர் சொல்லிட்டார். அதைத்தான் அபிநயப்பட்டு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னை என்று வணங்குவதுன்னு சொல்றாரு. அதைத்தான் வளரலார். பெற்ற தாயினை பிள்ளை வந்தாலும், பிள்ளை பெற்ற வளர்ந்தாலும், உற்றத உயிர் உடலமை இருந்தாலும், பெண்கள் புனித நமச்சிவாயத்தை நான் மறவேனேங்கிறார். அப்ப சதாகாலம் உங்களுக்கு இந்த ஆதி நாதத்திலேயே நீங்கள் கூறிய வித்தை தான். நீ எந்த கோயில் போக வேண்டாம், நீ இருந்துகிட்டே உங்க ஒர்க்கு செய்து கொண்டே செய்து கொண்டே சதாகாலம் இதை நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எளிய முறையில் முக்தி அடைய வைப்பது ஆதிநாத வசதியின் சிறப்பம்சமாகும். மேலும் கடற்கரை சித்து மையம் +91 7908 4680 79. இதை பற்றி புக் எழுதியிருக்கேங்க. யூடியூப் சேனல் போய் புக் பப்ளிஷர் குருசித்து மையம் யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் பேசின உங்களுடைய அந்த புக் எழுதியிருக்கேன். புக்குங்கிறத நான் பேசியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். புக்கான புக்குங்களை அனுப்புகிறேன். இந்த பயிற்சி நாலு விதமாக நடத்துகிறோம். ஒன்று, உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கப்படும். இரண்டு, எடுக்கிறத சென்னை திருச்சி கோயம்புத்தூர் நாகர்கோயில் பெங்களூர் நடக்கும்போது அதை நீங்கள் சொல்லும்போது நடக்கும்போது வந்துக்கலாம். அல்லது கருவு வரலாம், அல்லது ஆன்லைன் கிளாஸ் மூலமாக இது நடத்தப்படுகிறது. 24 நாட்களில் இந்த பயிற்சி வெளிநாட்டில் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. சகல சிறப்பாக்கியம் பெறுகிறார்.